ஹரஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவாளோட ஒரு பக்தர் ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராக இருந்தார் அவர் ஹிந்தியில புலமை பெற்றவர் சின்ன வயசுல இருந்து வேத பாடசாலையில அத்தியாயனம் பண்ணியிருக்கார் சமஸ்கிருதம் படிச்சிருக்கார் சமஸ்கிருதம் படிச்சவா கிட்ட பெரியவாளுக்கு ஒரு அலாதி பிரியம் உண்டு அவர் முதல் முறையா பெரியவாளை தரிசனம் பண்ண போனார் அப்போ அவ்வளவு கூட்டம் இல்ல தன்னோட சமஸ்கிருத புலமையை பெரியவா கிட்ட காமிச்சுக்க ஆசைப்பட்டு சமஸ்கிருதத்துல பெரியவா பேச ஆரம்பிச்சார் பாதி பேசிட்டு இருக்கே நிறுத்துங்கிற மாதிரி கை காமிச்சிட்டு சிகை அதாவது குடுமி இல்லாம சமஸ்கிருதத்துல பேச வேண்டாம்னு அந்த பக்தர் ஆடி போயிட்டார் அவர் கிராப் வச்சின்றிருந்தார் அவருக்கு கோபம் வந்தது கிராப்பு தலையில சமஸ்கிருதம் வாடிடுமா என்ன அப்படின்னு நினைச்சார் தெவா இவ்வளவு உஷ்ணமா கூட பேசுவாரா எத்தனையோ கோவில் இருக்கு போய்க்கலாம் நினைச்சுண்டு மடத்துக்கு தரிசனத்துக்கு போறதையே நிறுத்திட்டார் அவ்வளவு வைராகியமா இருக்க முடியல காஞ்சிபுரத்துல இருக்கிறதே மகா பெரிவாளை தினமும் தரிசனம் பண்றதுக்காக தானே அப்படின்னு நினைச்சுண்டு தினமும் போய் மகா தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வருவா ஒரு நாள் அவரோட மனைவி பிரசாதம் வாங்கிட்டு நான் குடுமி வச்சுக்க சொன்னேன் அது என்னோட அபிப்பிராயம் அதுக்காக கோச்சுண்டு மடத்துக்கு தரிசனத்துக்கு வராம இருக்க வேண்டாம் வர சொல்லு அப்படின்னர் அதுக்கப்புறம் அந்த பக்தர் தரிசனத்துக்கு வர ஆரம்பிச்சார் ஆனால் ஒவ்வொரு முறை தரிசனத்துக்கு வர செய்யும் அவருக்கு குடுமி ஞாபகம் வந்துடும் பெரியவாளுக்கு ட்ரிக் எல்லாம் தெரியும் நேரில் பார்த்து சிகை வச்சுக்க சொன்னாதானே இவருக்கு கோபம் வருது இவனை வேற விதமா மடக்கி போடுறேன் பாரு அப்படின்னு கனவுல வந்து பேச ஆரம்பிச்சிட்டார் அதுக்கப்புறம் பெரியவா கனவுல வந்து குடிமை வச்சுக்கோன்னு குடிமையமாட்ட அப்படிதானே அப்படின்னு கனவுல கேட்டார் இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து மறுநாளே குடிமை வச்சுட்டார் பெரியவா சொன்ன மாதிரி சிகை வச்சுடாச்சு கல்லூரிக்கு போகணுமே அவமானம் வெக்கம் அப்படின்னு எத்தனையோ உணர்ச்சிகள் கல்லூரிக்கு போனார் எல்லாரும் அவரை ஒரு மாதிரியா பாக்குற மாதிரி அவருக்கு ஒரு கூச்சம் ஒருத்தர் என்ன திடீர்னு குடுமி எல்லாம் கேட்டார் பெரியவா உத்தரவுன்னார் அவர் கையெடுத்து கும்பிட்டார் அவர் மட்டும் இல்ல அவரை பார்த்த எல்லாருமே ரொம்ப மரியாதையா கை கூப்பினா அவர் பிரமிச்சு போயிட்டார் குடுமி வச்சுட்டா எல்லாரும் கேலி பண்ணுவான்னு நினைச்சோம் ஆனா இவ்வளவு கௌரவப்படுத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை இது தெரிஞ்சிருந்தா எப்பவோ குடுமி வச்சிருப்பேனேன்னு நினைச்சார் மகாபெரிவாளுக்கு மனப்பூர்வமா நன்றி சொன்னார் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர